ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, த பீஸ்ட் பிராக் லெஸ்னர். அவர் பண்ண சின்ன சின்ன லீலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக் லெஸ்னர்னாலே டபிள்யூடபிள்யூயில் ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது ஆட்டிடியூட் ஏரா பீரியடு தான். ஆட்டிடியூட் ஏரா பீரியடை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா, நிறைய விமன்ஸ் ரெஸ்லர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருப்பாங்க. ஹாட்டுனா என்ன சொல்கிறதுக்கு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரா மேட்சஸ்லாம் பண்ணுவாங்க. நல்ல கேவலமான ஸ்டோரிலாம் பயங்கரமாக நடக்கும். எஜ் அண்ட் லீட்டா இந்த மாதிரி நீங்கள் செக்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி செக்மெண்ட் தான் ஆட்டிடியூட் ஏராவில் நடந்திருக்கும். அந்த ஆட்டிடியூட் ஏரால நடக்கும்போது தான் பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா அதை பிடிக்காமல் நிறைய விமன்ஸ் ரெஸ்லரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிச்சிருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் பயங்கரமாக கண்டித்தது யாரை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேரி ரெனால்ட்ஸ் தான். டேரி ரெனால்ட்ஸை பொறுத்த வரைக்குமே விமன்ஸ் டிவிஷனில் ஒரு டாப்பஸ்ட்டு மாடலாக இருந்தாங்க. அதாவது செக்ஸி அண்ட் ஹாட்டாக இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பண்ணுற செக்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதை பார்த்த பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா வான் பண்ணுறாரு டேரி ரெனால்ட்ஸை பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து பாதிக்கப்படும், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு. அவங்க வந்து பிராக் லெஸ்னர் பற்றி, இதெல்லாம் வந்து நீ ஏன்ட்ட சொல்லக்கூடாது, நீ யார் ஏன்ட்ட சொல்ல, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு வந்து பிராக் லெஸ்னருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதை கேட்ட பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அவங்க சொன்ன வார்த்தைகளெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு டேரி ரெனால்ட்ஸ் எப்படியாவது பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுன் முடிஞ்ச கையோட பிராக் லெஸ்னர் வந்து குளிக்க போயிடறாருன்னு தான் சொல்லணும், வாஷ்ரூமுக்கு போயிடறாரு. அதே கையோட வந்து பார்த்திங்கன்னா டேரி ரெனால்ட்ஸும் பிராக் லெஸ்னரோட ரூமை தாண்டி வராங்க. பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா டேரி ரெனால்ட்ஸை பார்த்த உடனே குளிச்சுட்டு வந்த அந்த டவலை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. டேரி ரெனால்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஷாக் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிராக் லெஸ்னரை பார்த்த உடனே ஓடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது சொல்லியும் டேரி ரெனால்ட்ஸ் கேட்கவே இல்லை. அதனால தான் பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா அவர் குளிச்சுட்டு வந்த அந்த டவலையே ரிமூவ் பண்ணிட்டாரு. காட்டாத பகுதியை காமிச்சதுனால டேரி ரெனால்ட்ஸ் வந்து தெரிச்சு ஓடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கழித்து வந்து ஒரு 10-12 வருஷம் கழித்து பிராக் லெஸ்னர் மேலே லேட்டஸ்ட்டாக டேரி ரெனால்ட்ஸ் புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரை வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ பெருசாக எடுத்துக்கலன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் வந்து ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படின்றதுனால அவரோட கம்ப்ளைண்ட்டை பெருசாக எடுத்துக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்லராக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃபயர் பண்ணிப்பாங்க. இன்க்ளூடிங் ரெஸ்லர்ஸை நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. வெல்வெட் இன் ட்ரீம் தான் இன்க்ளூடிங்க்கு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடம் ரோஸ். ஆடம் ரோஸை பொறுத்த வரைக்குமே நெக்ஸ்ட்டு ஃபேஸாக டபிள்யூடபிள்யூ காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் வழக்கெல்லாம் போட்டு டபிள்யூடபிள்யூ டோட்டலாகவே அவரோட கெரியரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அவர் மேலே அந்த மாதிரி வழக்கை பதிவு பண்ணதுனால அவருக்கு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எந்த கம்பெனி போனாலுமே அவரை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்து ஆடம் ரோஸ் ப்ரோ ரெஸ்லிங் கெரியர்லேயே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன்னு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதரவை என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.